வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு சகதமிழ் கட்சிகள் சுகபோகங்களை அனுமதித்து வருகின்றன. நாடாளுமன்றில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. வடக்கில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை வேண்டும். யாழில் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. வடமாகாணத்தில் படைப்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்தும் விசேட செயலமர்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் 21 நடைபெற ஏற்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஏற்கனவே மாகாண சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு ஏற்பட்டிருந்த தாமதங்களின் பின்னர் இந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து கட்சிகளும் விரைவில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையில் புதிய அரசியல் ஜாப்பு என்கின்ற ஒரு வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பில் நாட்டில் பல்வேறு கருத்து மோதல் நிலைகள் தோற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. பௌத்த தேரர்களின் எதிர்ப்பலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலைமை இன்று நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நடைபெற்ற மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதை வலியுறுத்துகின்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். எமது மக்களின் வாக்குகளை அபகரித்து நாடாளுமன்ற பதவிகளை எட்டிப்பிடித்துக் கொண்ட தமிழ் தரப்பினர் வாக்களித்த எமது மக்களையே பாதுகாக்க திராணியற்ற நிலையில் நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக கூறிக்கொண்டு இந்த ஆட்சியை காப்பாற்றி அதன் மூலமாக தங்களது சுயநலன்களை நிறைவேற்றிக் கொண்டு வருவதோடு எமது மக்களிடம் போய் எங்களிடம் கேட்டுத்தான் அமைச்சரவை தீர்மானங்கள் எடுக்கப்படும், நாங்கள் கூறித்தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எல்லாமே நடக்கும் என மீன்பம்பு பேசிக்கொண்டு அதே வாயால் இந்த புதிய அரசியல் ஜாப்பு வரைவில் சமஷ்டி இருக்கிறது, அது ஒருமித்த நாடு என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு என்று எமது மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையற்ற ஒளிவு மறைவு அரசியலை நடத்திக் கொண்டு கோழி ஒரே ஒரு முட்டையை இட்டுவிட்டு ஊர் முழுவதும் கொக்கரித்துக் கொண்டு திரிவது போல் கொக்கரித்துக் கொண்டு திரிவதால் இன்று இத்தகைய எதிர்ப்பு நிலை சகோதர சிங்கள மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு சுகபோகங்களை அனுபவித்து வருகின்ற இந்த தமிழ் தரப்பு திட்டமிட்டே இத்தகைய எதிர்ப்புகளை பெரும்பான்மையின மக்களிடையே தூண்டிவிட்டு இதையே காரணம் காட்டி அதாவது அவரது மக்களுக்கான தீர்வு திட்டத்தை கொண்டு வருதல் சிங்கள தரப்பு எதிர்க்கிறது, எனவே நாங்கள் சர்வதேசத்தை நாட வேண்டும், அதற்கு உங்களது வாக்குகளை தாருங்கள் என அடுத்து வருகின்ற தேர்தலில் எமது மக்களிடம் வாக்கு கேட்கப் போக எண்ணியே செயற்பட்டு வருகிறது என்று தெரிய வருகிறது. எம்மை பொறுத்தவரையில் அரசியல் ஜாப்பின் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்துங்கள், இதனையோர் ஆரம்பமாக கொண்டு படிப்படியாக நிலையான அரசியல் தீர்வு நோக்கி முன்னேறுவோம் என்பதையே தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில்தான் இன்றைய நிலையில் முதலில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துங்கள், மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்களை முழுமையாக வழங்குங்கள், மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகளால் செயற்படுத்தப்பட்டும் என வலியுறுத்துகிறோம். உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், தேர்தலை நடத்தினால் அந்த கட்சி வென்றுவிடும், இந்த கட்சி வென்றுவிடும், நாங்கள் தோற்றுவிடுவோம் என்றெல்லாம் எவரும் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த நாட்டில் தேர்தல்களை நடைபெறாத ஒரு நிலையும் வந்துவிடலாம். எனவே இந்த நாட்டில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றேன் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மற்றும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்துக்கான இளைஞர் அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்னால் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும், சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தோட்டத் தொழிலாளர்களது சம்பளத்தை 1000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும், இதற்கு அரசியல் தலைமைகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் இக்கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயகத்துக்கான இளைஞர் அமைப்புடன் இணைந்து மேலும் பல இளைஞர்களும் இணைந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்கக் கோரி கேப்பாப்புலவு படைமுகாம் வாயிலில் அமைக்கப்பட்ட முற்றுகை போராட்டம் தற்போது படைமுகாம் வாயிலிருந்து 75 மீட்டர் தொலைவில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்கக் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் நேற்றிலிருந்து படைமுகாம் வாயிலில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு 7 மணிக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை படைமுகாம் வாயிலிருந்து 75 மீட்டர் தொலைவில் சென்று போராட்டம் நடத்துமாறு குறித்த பகுதியில் போக்குவரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு செயற்படுமாறும் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி படைமுகாம் வாயிலிருந்து 75 மீட்டர் தொலைவில் சென்று போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ராணுவ முகாமுக்கு முன்பாக பெண்களும் குழந்தைகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தோடு இப்போராட்டத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பொதுமக்களும் அருட்சகோதரிகளும் பொது அமைப்புகளும் கலந்து கொண்டுள்ளனர். கேப்பா புலவில் உள்ள தங்களது காணிகளை விடுவித்து தருமாறு வலியுறுத்தி கடந்த 2017 ஜனவரி மாதம் முதல் கேப்பா புலவு பிரதேசத்தில் வசித்த 84 குடும்பங்களினால் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினால் வாக்குறுதி வழங்கப்பட்டது. எனினும் வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளதை அடுத்து படைமுகாம் வாயிலில் மக்கள் தமது போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேதி எங்களுடைய வாழ்விடத்தை நாங்களே மீட்டெடுக்க வேண்டும் என்ற உறுதிப்பாங்கோடு நாங்கள் எங்களுடைய வாழ்விடத்துக்கு வந்திருந்தோம். ராணுவ அரங்குக்கு முன்னாலே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மாலை 7:30 அளவில் நீதிமன்ற ஆணை ஒன்று எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. இங்க ராணுவ அரணிலிருந்து 75 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த அரணை அமைத்த போராட்டத்தை நடத்தும்படியும் ராணுவத்துக்கோ போக்குவரத்துக்கோ இந்த இடையூறும் இல்லாமல் இந்த போராட்டத்தை நகர்த்த சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நகர்த்தி தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலும் எங்களுடைய ராணுவம் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திய லைட்டுகள் தண்ணி வசதிகள் எல்லாத்தையும் எங்களுடைய போராட்டத்தை மலங்கடிக்கும் நோக்கிலே அதைகளையெல்லாம் தணிக்கை செய்திருக்கின்றது. இருந்தும் நாங்கள் விளக்கில் தீவரையும் ஊட்டி இந்த கொட்டும் பணியிலே நாங்கள் குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நிலையிலும் என்ன நிலை எங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த போராட்டத்தை எங்களுடைய பூர்வீக வாழ்விடம் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கிறோம். இன்றைக்கு 698 நாள் நேற்றைய தினம் வந்து எங்கள போராட்ட வடிவத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். எங்களுடைய விடுபடாத எங்களுடைய காணியில் வந்து நுழைவாயில் வாசலில் நேற்றைய 9 மணிக்கு எங்களோட போராட்டத்தை ஆரம்பித்தோம். 9 மணிக்கு போராட்டம் ஆரம்பித்து நாங்கள் அந்த இடத்தில் இருந்து அகழ்வதில்லை. எங்களுக்கு இந்த காணிக்கு செல்வது தான் எங்களோட முடிவுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்தை இருந்த பொழுது எங்களுக்கு 7:30 வந்து நீதிமன்ற அழைப்பாணை கிடைக்கப்பெற்றது. நுழைவாயில் வாசலில் இருந்து 75 மீட்டருக்கு அப்பால் எங்களை போராட்டம் செய்ய சொல்லி நாங்கள் நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு 75 மீட்டருக்கு அப்பால் வந்து எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். கொட்டும் வெயிலிலும் கொட்டும் பனியிலும் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம். ஒரு மரநாள் கூடி இல்லாத நிலையில் ஒரு பள்ளத்தாக்கில் நாங்கள் இன்றைக்கு எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களோட போராட்டமானது எங்களோட காணிக்கு செல்லும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் அகழ்வதில்லை என்பதுதான் எங்களுடைய முடிவு. நாங்கள் இனி எந்த ஒரு கால அவகாசத்தையும் நாளாந்தம் 500 முதல் 600 வரை டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3743 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் யாழ் மாவட்டத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் நிலவிய சீரற்ற வானிலையை தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவியுள்ளதாகவும் சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. படைப்புழிவு ஒழிப்பதற்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களை பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனை பரிசோதனைக்குட்படுத்தியதில் வெற்றியளித்துள்ளதாகவும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் WMW வீரக்கோன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தற்போது படைப்புழு பரவும் வேகம் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை மறு அறிவித்தல் வரை சிறுபுகத்தின் போது சோளப்பயிர் செய்கையை கைவிடுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சோளப்பயிர் செய்கையில் வேகமாக பரவிவரும் படைப்புழு தாக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்குடனேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள சோளப்பயிர் செய்கைகள் படைப்புழுவின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சோளப்பயிர் தவிர்ந்த பிற பயிர்களிலும் இந்த புழுவின் தாக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை படைப்புழுவினால் பயிர் செய்கைக்கு தாக்கம் ஏற்படவில்லை என கொரணை பழச்செய்கை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கிடைத்த தகவலுக்கமைய மேற்கொண்ட பரிசோதனைகளின் போதே இது உறுதிப்படுத்தப்பட்டதாக நிறுவனத்தின் பணிப்பாளர் ERSP எதிரிமான்ய குறிப்பிட்டார். இதுகுறித்து அனைத்து பகுதிகளிலும் ஆராய்ந்துள்ளதுடன் தொடர்ந்தும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
அவ்வாறு பல செய்கைக்கு ஏதும் தாக்கம் ஏற்பட்டிருப்பின் அது குறித்து 1920 என்ற தொலைபேசி இலக்கம் மற்றும் அதனை தவிர நிறுவனத்தின் 0-34-22-61-3-2-3 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அழைத்து அறிவிக்க முடியும் எனவும் கொரோனா பலச்சிகை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை படைப்புழுவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் KDS துருவன் சந்திர தெரிவித்துள்ளார். இதன்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் படைப்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மாகாண மற்றும் மாவட்ட அலுவலர்களுக்கு அறுபூட்டும் செயலமர்வு வடமாகாண பிரதம செயலாளர் தலைமையில் எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் தீவிரமாக பரவிவரும் படைப்புழுவின் தாக்கம் வடக்கு மாகாணத்திலும் அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடமாகாணத்தில் இது தொடர்பாக விவசாயிகளுக்கு தெளிவூட்டும் செயற்பாடு மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.